வணக்கம் நண்பா சந்துரு சார் நான் ஸ்டாமர்லேருந்து வெளியே வந்துட்டேங்கிறதுக்கு உண்டான அளவீடு என்ன நான் இப்போ திக்கி இருக்கேன் சார் நான் வந்து வெளியே வந்துட்டேனா அதுக்குண்டான அளவீடு என்ன எனக்கு தெரியல இதுதான் மிகப்பெரிய கேள்வி இப்போ எல்லா மக்களும் குழம்புற குழப்பம் என்ன அப்படின்னா ஸ்டாமர்லேருந்து வெளியே வந்துட்டேன் நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான நான் எப்படி உணர்றது இந்த மிகப்பெரிய கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நூறு பர்சன்ட்கிற இருந்து வெளியே வாங்க ஸ்டாமரர்ஸ் மிக குழப்பமான நிலை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏமா வந்து போயிருக்கோம் இந்த உலகத்தில் எல்லோருமே சூப்பராக பேசுகிறாங்க ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக ஒரு ஒரு வார்த்தையும் அறிவு போல் வருது நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு பேசுகிறேங்கிற பொய் எடுத்துக்காதீங்க இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் திடீர்னு அவரை மேடை பேச வைங்க அவரோட பேச முடியாது கஷ்டப்படுவார் கைகாலெலாம் ஏத்துடும் பயம் வரும் திடீர்னு ஒரு நபர் நல்லா பேசக்கூடிய பைக்கில் போயிட்டு இருக்க டக்குன்னு ஒரு போலீஸ்கர் நிப்பாட்டி இப்போ பேரணப்பா அப்படின்னு கேட்டா டக்குன்னு வார்த்தையில பேர் வராது நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் நம்புறேன் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம ஏதோ நம்ம முடிவு பண்ணுறோம் நல்லா பேசுகிறோம் பேசலை அப்படின்னு டிவி சினிமாஸ் சினிமாவில் ஹீரோமே அப்படியே தானே பேசணும் சார் சூப்பராக பேசணும் ஓகே இட்ஸ் குட் ஸோ அதே ஹீரோஸ் சினிமா ஹீரோஸ் பேட்டி எடுக்கும்போது அவங்களுடைய பேச்சை பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க அதே ஹீரோஸ் பேட்டி எடுக்கும் போது அந்த அளவுக்கு தெளிவான முறையில் பேச முடியறதில்ல சினிமா ரீ ரெக்கார்டிங் ப்ராசஸ் இருக்கு ஒரே வார்த்தையை நூறு வாட்டி பேசி தெளிவு பண்ணி தான் போடுவாங்க அதை மார்க்காக வச்சு நீங்க முடிவு ஸ்டாமர்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேனா அப்படிங்கிறது பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னா நீங்கள் பேச முடியாத முன்னாடி பேச முடியாத வார்த்தைகளோ இல்லை பேச முடியாத சூழ்நிலையிலோ இப்போ உங்களால் பேச முடிஞ்சிட்டு அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்குது இன்னொரு நபர்களுக்கு நீங்கள் பேசுகிறது புரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் ரெக்கவர் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் யாராலுமே தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே சூப்பராக பேச முடியாது ஃப்ளோ பேரியருங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது என்ன ஃப்ளோ பேரியர் ஒரு பதட்டம் வந்துட்டு பயம் வந்துட்டு எரிச்சல் வந்துட்டு கோவம் வந்துட்டுன்னா யாருமே அந்தளவுக்கு தெளிவாலெலாம் பேச முடியாது அங்கே போகணும் வரத்தான் செய்யும் அதே விஷயம் ரெக்கவர் அப்புறமும் இருக்கும் இந்த அதுதான் சார் எனக்கு வந்து நூறு பர்சன்ட் அப்படியே தண்ணி போல ஆகிவிட்டு அது வாய்ப்பு இல்லை சார் நீங்க பொதுமக்கள் போல் பேச முடியும் பட் பொதுமக்கள் எவ்வளவுங்கிற மார்ஜின் நம்மட்ட இல்ல இங்கே அதான் பிரச்சனை பொதுமக்களுமே நூறு சதவீதம் சரியா பேச மாட்டேன் ஜஸ்ட் இன்னைக்கு நீங்க அப்சர்வ் பண்ணுவாங்களா அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் இருக்கலாம் இல்ல தெரிஞ்ச நபரா இருக்கலாம் அவர் பேசும்போது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வார்த்தைகள் நல்லா கவனிங்க மினிமம் முப்பது வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தை அவர் தடுமாறுவார் அதாவது அந்த அது போய் இது அப்படி ஏன் சொல்றாங்க அந்த வர டக்குன்னு வரல கஷ்டப்படுது மனிதனோட அழகே என்ன அப்படின்னா அவனுடைய ஒரு சீரில்லா தன்மை தான் சீராக இருக்க முடியாது நம்ம கம்ப்யூட்டர் கிடையாது அப்போ உங்களுடைய பெஞ்ச் மார்க்கம் முதல்ல குறைங்க கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே வெளியே வந்த மக்கள் இன்னமும் குழப்பத்தில் இருக்கிறீங்க சார் நான் வந்துட்டேண்ணா நான் வந்துட்டேண்ணா சார் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அந்த கொஞ்சம் பயம் எல்லாத்துக்கும் இருக்கும் சார் எங்கள் பிரச்சனையே அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் உங்களுக்கும் இருக்கும் ஒரு புது ஆளை பார்த்தா ஒரு புது இடத்துக்கு போனால் வரக்கூடிய ஒரு சின்ன இருடல் உங்களுக்கும் இருக்குது அது போகாது ஒரு போலீஸ் நண்பரை பார்த்தா வரக்கூடிய இருடல் வரக்கூடிய பயம் உங்களுக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அது திடீர் மேடை ஏத்துனா மேடை ஏறி பயம் இருக்கு பயம் தாண்டி பேச்சு வரல கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்ப எல்லாரும் மாதிரி மாறுறதா உங்களுடைய வேலையை தவிர நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கே தப்பா வச்சிருக்கோம் இது தவறான முறையில் பரப்பப்பட்டு இருக்கு ஸ்டாமரஸ் நூறு பர்சன்ட் வெளியே வர முடியாது உண்மைதாங்க யாருமே நூறு பர்சன்ட் கிடையாதுங்க நூறு பர்சன்ட் இல்யூசன் ஸ்டாமர்ல இருந்து நூறு பர்சன்ட்னா நீங்க நார்மல் பீப்புள் மாதிரி பேசுறதா நூறு பர்சன்டே தவிர நார்மல் பீப்புளை தாண்டி நான் தண்ணி போல பேசுவேன் டிஜிட்டல் போல அப்படியே வணக்கம் நான் சந்தூர் பேசுறேன் அப்படிலாம் யாரும் பேச முடியாது நூறு பர்சன்ட் அப்படியே ஏத்த ரகமா அப்படியே தெளிவா யாரும் பேச முடியாது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேச்சாளன் யாரெல்லாம் எடுத்துக்கங்க சார் நீ சூப்பராக பேசுவார் எடுத்துக்கங்க அவரு பேசும்போதே அவருடைய வீடியோ நல்ல கவனமாக பாருங்க அங்கங்க முட்டை தான் செய்வாங்க அது நடக்கும் கடவுளா இல்ல டிஜிட்டலா அப்படியே பேசுறதுக்கு அப்ப என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஸ்டாமர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பேச முடியாத இடங்களில் நீங்க பேச முடிந்தால் பேச முடியாத வார்த்தைகளை உங்க மனசு முன்னாடி பேசாதன்னு சொல்ற வார்த்தைகளை பேசி பார்த்தீங்கன்னா மனசு சொல்லிடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் போனால் நான் பேசவே மாட்டேன் பேசவே முடியாதுங்கிற இடத்துல மேடை ஏறி நீங்க பேசிட்டீங்கன்னா

சிறிய பயம் எல்லாத்துக்கும் மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அதை பார்த்து நீங்க ஸ்டாமரிங் நினைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் இங்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நான் ஃபீல் பண்றது ஒரு சில மக்கள் ஸ்டாமர் வெளியே வந்துடுறாங்க சின்ன எல்லாம் சொல்லுவாங்க என்ன கைன்னு சொல்லுவாங்க சார் நான் ஸ்டாமராக இருந்தேன் திரும்ப க்யூர் ஆயிட்டேன் திரும்ப வந்துச்சு அப்படிமா அது காரணம் சொல்கிற மாதிரி காரணம் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு இது ஸ்டாமர் தாங்கிற ஒரு எண்ணம் ஈடுபாடு இல்லை ஆனால் ஸ்டாமர்லேருந்து வெளியே வந்த மக்களுக்கு இது ஸ்டாமர் வந்துட்டோ ஸ்டாமர் வந்துட்டோன்னு பயம் பதட்டம் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதை நம்ப 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 திரும்ப கிளம்புது அவ்வளோதான் ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி பேச முடியாத இடத்துல பேசிட்டீங்க உங்கள் மனசு பேச தைரியம் கொடுக்கு அப்படின்னா யூ ஆர் க்யூர்டு அவ்வளோதான் என் வாழ்வும் என் வள்ளமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வாழில் போராட்டம் கடினம் உள்ள கடமை தேங்க்யூ சந்திரன்